Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெர்ரிங் போன் ஸ்டிட்ச் வந்து நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா கிளாஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒர்க்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதில் க்ளியர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மறுபடியும் இன்னொரு லைன் வந்து போட்டுக்கணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கேப் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ரேண்டமாக போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இந்த ஸ்கேல் வச்சு நல்லா மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் தான். நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து ஐ நீடில், இந்த நீடில் தான். நம்ம வந்து இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணும்போது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நான் வந்து உங்களுக்கு பென்சிலில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்து எடுக்கிறேன்னா இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோண்ணா. நாம் இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருவோம். ஆனால் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு இப்படி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இப்படி போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இந்த பக்கமாக அந்த ஸ்டிச்சோட பாதியில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் அப்படியே இங்கே வரணும். இந்த இடத்துல வரும்போது அப்படியே இந்த ஸ்டிச்சோட பாதியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கிராஸாக கொண்டு போகணும். இங்கே கொண்டு போயிட்டு மறுபடியும் இங்கே அதே மாதிரி இப்படி கிராஸாக வரும்போது இந்த இடத்துல, இதுதான் வந்து ப்ரொசீஜர், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அங்கே வந்து ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரோம் த்ரெண்டை. இங்கே கொண்டு வந்து சேம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல கொண்டு போக போகிறோம். இதுதான் அந்த மெத்தடு. நான் வந்து உங்களுக்கு த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் த்ரெட்டு எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. குட்டி லாக் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச்சுக்கு எப்படி த்ரெட்டை வந்து கொண்டு போகணுமோ சேம் அதே மெத்தட் தான். இங்கே வந்து த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இங்கே நம்ம சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச்சுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் சென்டரில் வர மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக வந்து நம்ம வந்து சிக்ஸ் எக்ஸ் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் விட்டுட்டு தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்கு வந்து அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து விட தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த இடம் வரும்போது இங்கே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டிச்சோட சென்டரில் இப்படி கொண்டு வந்துட்டு இதே மாதிரி தான் சேம் மெத்தடு. இப்போ அப்படியே கிராஸாக இங்கே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு அந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான், அதே வந்து ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கிராஸாக கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொன்னது. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக்கு அப்படியே வந்து ரிவர்ஸில் கொண்டு வந்து த்ரெட்டை அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். போட்டுட்டு அப்படியே கிராஸாக கொண்டு போகிறோம். நம்ம எங்கே ஒரு டாட் வச்சோமோ அந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம் த்ரெட்டை.
இப்படி அங்கே ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் போடுங்க. நாங்கள் போட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் தான், ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு குட்டி லாக் போடுறோம், மறுபடியும் வந்து ஒரு பெரிய செயின் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஃபில் பண்ணும்போது கூட அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் ஸ்மாலாக பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன் நான். இப்போது இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து குட்டி லாக் எந்த மாதிரி போடுறோமோ அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அந்த டேர்ன் பண்ணும்போது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் இதே மாதிரி வந்து நல்லா ஒரு டிசைனில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறத வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர்ஸாக வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்குறேன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கிளாஸை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.